ஓம் சாய்ராம். சாய் என்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். என் அன்பு குழந்தையே, நீ என்னிடம் வேண்டும் போதெல்லாம் எனக்கான நிம்மதியையும் எனக்கான மகிழ்ச்சியையும் என்னவரிடம் நான் தொலைத்து விட்டேன். இப்பொழுது எங்களுக்குள் நிறைய கருத்து வேறுபாடுகள், மன வருத்தங்கள், சண்டை சச்சரவுகள் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கின்றது. சாயப்பா, எப்படியாவது என்னை அவருடன் சேர்த்து வையுங்கள், எனக்கான மகிழ்ச்சியையும் எனக்கான நிம்மதியையும் தாருங்கள் அப்பா என்று எப்பொழுதும் நீ என்னிடம் பிரார்த்தனை செய்கின்றாய். கவலைப்படாதே தங்கமே, நிச்சயம் உன்னுடைய பிரார்த்தனைக்கான பதில் கிடைத்துவிட்டது. உன் துணையுடன் நிச்சயம் நான் உன்னை சேர்த்து வைப்பேன். திடீர் திருப்பமாக நீ விரும்பியவரிடமிருந்து உனக்கு அழைப்பு வரும். உங்களுக்குள் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் உங்களுடைய பாசமும் உங்களுடைய அன்பும் நிச்சயம் உங்களை சேர்த்து வைக்கும். இருவரும் ஒருவரின் மீது ஒருவர் அதீத அன்பு வைத்துள்ளீர்கள். ஆனால் ஏதோ மன வருத்தத்தால் எப்பொழுதும் ஏதாவது ஒரு சண்டை வந்து கொண்டே இருக்கின்றது. தங்கமே, அன்பு இருக்கும் இடத்தில் நிச்சயம் சண்டைகளும் இருக்கத்தான் செய்யும். அதனால் பிரிவு என்ற வார்த்தைக்குள் சென்றுவிடக்கூடாது. அதை எப்படி சரி செய்து உன்னுடைய வாழ்க்கையை எப்படி மகிழ்ச்சியான வாழ்க்கையாக மாற்ற வேண்டும் என்பதை நீதான் முடிவு செய்ய வேண்டும். நீயே அவரிடம் சண்டை போட்டாலும் அதனால் உனக்கும் எந்தவித நிம்மதியும் இல்லை. அதையே நினைத்து நீயும் வருத்தம் கொள்கின்றாய், கண்ணீர் வடித்து கொண்டே இருக்கின்றாய். ஒரு பக்கம் எதற்காக தேவையில்லாமல் இப்படி சண்டை போட்டோம் என்றும் தோன்றுகின்றது. ஆனாலும் யார் முதலில் பேசுவது என்ற சுயநலமும் கௌரவமும் அதில் அடங்கியும் இருக்கின்றது. தங்கமே, உனக்கு பிடித்த ஒரு நபரிடம் பேசுவதில் உனக்கு என்ன தயக்கம்? நீ பேச வேண்டும் என்று அவரும், அவர் பேச வேண்டும் என்று நீயும் ஒருவரையொருவர் மனதளவில் நினைத்து கொண்டு ஒருவரின் முகத்தை ஒருவர் பார்க்காமலேயே இருக்கிறீர்கள். தங்கமே, இந்த நிலைமை அனைத்தும் கூடிய விரைவில் மாறும். திடீர் திருப்பமாக நீ விரும்பிய அந்த நபரிடமிருந்து, பேச துடிக்கும் அந்த நபரிடமிருந்து உனக்கு அழைப்பு வரும். அதனை ஏற்று நீயும் பேச தங்கமே. இருவரும் மகிழ்ச்சியாக இருப்பதில்தான் உங்களுடைய சந்தோஷமும் இருக்கின்றது, என்னுடைய சந்தோஷமும் இருக்கின்றது. நிலை என்று ஒன்றுமே இல்லை இவ்வுலகத்தில். ஒவ்வொரு சோகமும் துன்பமும் வாழ்க்கையில் பாடத்தை கற்றுத்தரவே வருகின்றது. கவலைப்படாதே அப்பா, நான் இருக்கின்றேன். இந்த நிலைமை கூடிய விரைவில் மாறும். வாழ்க்கை என்பது வாழ்வதற்காகத்தான். இந்த உலகம் உனக்கானது. யார் என்ன சொன்னாலும் காதில் ஏற்றுக்கொள்ளாதே. உன்னுடைய முயற்சிகளையும் உன்னுடைய ஆசைகளையும் தொடர்ந்து செய்து கொண்டே இரு. இனி இழப்பதற்கு எதுவுமே இல்லை, ஆனால் அடைவதற்கு இந்த உலகமே இருக்கின்றது. நம்பிக்கையை மட்டும் கைவிட்டு விடாதே தங்கமே. நீ நிச்சயம் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கத்தான் போகின்றாய். உனக்கான திட்டம் இப்பொழுது என்னிடமிருந்து தொடங்கிவிட்டது. அதை உன்னை மகிழ்ச்சி பாதையில் கொண்டு செல்லும். உன்னுடைய எதிர்காலம் வசந்த காலமாக மாற உள்ளது. அதை வரவேற்க தயாராக இரு. ஓம் சாய்ராம்.